இன்னைக்கு 2022 61வது ஐபிஎல் போட்டி கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல கேகேஆர் அணி டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அந்த அணியில ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கின வெங்கடேசையர் ரஹானே பார்ட்னர்ஷிப் மோசமா இருந்துச்சு. இரண்டாவது ஓவர்ல லாஸ்ட் பால்ல 17 ரன் இருக்கும்போது வெங்கடேசையர் 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும்போது மார்க்கோ ஜாக்சன் போட்ட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போக அந்த அணியோடைய அடுத்த விக்கெட்டார் நிதீஷ் ராணா அவர்கள் 7வது ஓவர்ல 3வது பால்ல 65 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. ராணா 16 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும்போது உமர் மாலிக் போட்ட பால்ல சசாந்த் சிங் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அந்த அணியோடைய அடுத்த விக்கெட்டா 7வது ஓவர்ல 6வது பால்ல 72 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டா ரஹானே 24 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும்போது உமர் மாலிக் போட்ட பால சசாங்க் சிங் சூப்பராக பவுண்டரி லைனில் வந்து கீழே உருண்டு பெல்ட்டி அடித்து சூப்பராக ஒரு கேட்ச் எடுத்துருப்பார். இதனால் 3வது விக்கெட்டாக ரஹானே அவுட் ஆகிட்டு வெளில போக அடுத்ததான் வந்து சிஎஸ்ஐ 9வது ஓவர் லாஸ்ட் பாலில் 83 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட்டாக அவுட் ஆகிருப்பாங்க. சிஎஸ்ஐ 9 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது உமர் மாலிக் போட்ட பாலில் ராகுல் ட்ரிபாத்திட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. சிஎஸ்ஐ 9 பாலுக்கு 15 ரன்கள் அடிச்சிருப்பாங்க, இதில் 2 பவுண்டர்கள் அடங்கும். அடுத்ததாக வந்த ரிங்குல் சிங் 11வது ஓவரில் 3வது பாலில் 94 ரன் இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆகிருப்பாங்க. ரிங்குல் சிங் 6 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது டி நடராஜன் போட்ட பாலில் எல்பிஐடி வெளில போக சாம் பில்லிங்ஸ் ரசூல் ரெண்டு பேரும் மேட்சாக இறுதி வரையும் கொண்டு போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 70 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இருந்தாலும் 18வது ஓவரில் 5வது பாலில் சாம் பில்லிங்ஸ் 157 ரன் கேகேஆர் அணி இருக்கும்போது 6வது விக்கெட் அவுட் ஆயிருப்பாங்க. சாம் பில்லிங்ஸ் 29 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருப்பாங்க, இதில் 3 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர்கள் அடங்கும். பில்லிங்ஸ் விக்கெட்டை மோசஸ் குமார் பந்தி வச்சு கே வில்லியம்சன் சூப்பராக கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. ரசூல் ஒரு சூப்பரான ஃபினிஷிங் ஆட்டம் கொடுத்துருப்பாரு. ரசூல் நாட் அவுட் பேட்ஸ்மேனா 28 பாலுக்கு 49 ரன் அடிச்சிருப்பார், இதில் 3 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள். 175 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. நரேன் 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருக்க கொல்கத்தா அணி 20 ஓவர் முடியல 6 விக்கெட் இழப்பிருக்கு. 177 ஒரு சூப்பரான டார்கெட் எதிரணிக்கு வச்சிருக்காங்க. எதிரணி பந்தி வச்சு தரப்பில் உமர் மாலிக் 4 ஓவர் வீசி 33 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், புவி மார்க்கோ ஜாக்சன் டி நடராஜன் தலா ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 3 ஓவர் முடியல 21 ரன் அடிச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 17 ஓவரில் 157 ரன் அடித்தா எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் கேகேஆர் அணியுடைய பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெறுமா, கேகேஆர் அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.